அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது, அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் நமது ஜெம் டிவியின் சார்பாக தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, அமானிதம் என்பது ஈமானின் ஒரு பண்பு என்று இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அத்தகைய நடைமுறையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்கிற ஒரு வசனத்திலே இறைவன் தெளிவுபடுத்தி கூறுகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யஅமுருக்கும், உங்களுக்கு ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி, அமானிதங்களை அதற்கு உரிய நபர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அமானிதம் என்பது ஒரு மனிதனுடைய நேர்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமானிதம் என்பது ஒரு மனிதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அமானிதம் என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதாக இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்களிடத்திலே உண்மை இருக்கும், அவர்களிடத்திலே நேர்மை இருக்கும், அவர்களிடத்திலே வாக்குறுதி மீறுதல் என்பது இருக்காது, ஒரு காலம் அவர்கள் பிறரை ஏமாற்ற மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்து வந்தன. இப்பொழுதும் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே சில நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு அமானிதமான ஒரு பொருளை கொடுத்து வைத்தாலோ, அமானிதமாக ஒரு செய்தியை சொன்னாலோ, அவர்கள் அந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். சில நபர்களோ ஏதேனும் ஒரு செய்தியை அமானிதமாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த செய்தியை ஊர் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அல்லது அமானிதமாக ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் வைத்திருங்கள், சில தினங்களுக்கு பின் உங்களிடத்தில் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு பொருளை ஒப்படைத்தாலும் கூட வாங்கிய பொருளை அவர் ஏமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். இப்படி சில நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சில நபர் இருப்பதினால் நம்மிடத்திலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய பெயருக்கு களங்கம் கிடைக்கிறது. அருமையான நேயர் பெருமக்கள், இந்த இஸ்லாம் என்பது இருக்கிறது, இந்த இஸ்லாம் என்பது பரிசுத்தமான ஒரு மார்க்கம். இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு மனிதன் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், திருக்குர்ஆனில் இறைவன் ஒரு மனிதன் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறானோ, அந்த அடிப்படையிலே நாம் நமது வாழ்வை நேர்மையானதாக உண்மையானதாக கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையான ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். இறைவன் அதைத்தானே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. ஒருவரிடத்தில் நீங்கள் அமானிதமாக ஏதேனும் ஒரு பொருளை வாங்கியிருந்தாலோ அதை உரியவரிடத்தில் நீங்கள் நீதமாக ஒப்படைத்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு பொருளையும் கொடுத்து வைப்பார்களாம். இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு அப்பாற்பட்ட மற்ற மார்க்கத்தை மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உண்மைத்தன்மைக்காக வேண்டி, அவர்களுடைய நேர்மைக்காக வேண்டி நபியிடத்தில் இந்த பொருளை நீங்கள் வச்சிருங்க, ஒரு சில தினங்களுக்கு பின்னாடியோ ஒரு மாதத்திற்கு பின்னாடியோ உங்களிடத்தில் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று எத்தனையோ மக்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள். கொடுத்து வைத்திருந்த அந்த மக்களுடைய பொருளை அவர்கள் எப்போது மறுபடியும் கேட்கிறார்களோ அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எடுத்து கொடுத்து விடுவார்கள். யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். யாருடைய மனதையும் கலங்கச் செய்யும் நிகழ்வை ஒரு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையாக மாற்று மத மக்களிடத்திலிருந்து கிடைத்த பெயர் என்னவென்று சொன்னால் அல் அமீன். இவர் நம்பிக்கைக்குரியவர், இவரிடத்தில் நேர்மை இருக்கிறது, இவரிடத்தில் உண்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துக்கு அற்புதமான பெயரை மாற்று மத மக்கள் புகட்டினார்கள். இப்போ எந்த அளவிற்கு
நபிகள் நாயகம் அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அருமையான நேயர் பெருமக்களை, நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் ஏமாற்று பேர்வழிகளை பார்க்கக்கூடிய, மோசடி பேர்வழிகளை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஏமாந்து விடக்கூடாது, நாமும் அமானுதத்திற்கு மோசடி செய்து விடக்கூடாது, நம்மிடத்திலேயும் யாரும் அத்தகைய ஒரு நிலைகளுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற விஷயத்தில் கவனமாக இருந்து இறைவனுக்கு பயந்து உண்மையான முஃமின்களாக வாழ்வோம். அதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.